ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன வீடியோனா, இப்போ எங்கள் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ அது எத்தனை ஏக்கர்லாம் கேட்காதீங்க, சும்மா சின்னது தான். இப்போ நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே தெரியறது கொய்யா மரம், அது வந்து வேப்ப மரம். இப்போ கீழே போயிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எல்லாத்தையும் காட்டுறேன். இது வந்து கொய்யா மரம், இப்போ 5 இயர்ஸ் கிட்டே இங்கே இருக்குது. இது எந்த ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்தது, நேச்சராக வந்தது. டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு பழமாக அது வந்துடும். மை ஃபேவரட் ட்ரீ. அப்புறம் நீங்களும் இது மாதிரி ட்ரீ ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொய்யா தெரியுது. இப்போது இந்த மரத்தில் இப்போ பறிச்ச பழம் இது. ஒரு சில பழம் இது மாதிரி அணில் கடிச்சும் வேஸ்ட் ஆயிடுது. அப்புறம் இது வந்து கொடுக்காப்புளி மரம், வச்சு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான், எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் வளர்ந்தது. இன்னும் ஒரு கொடுக்காப்புளி கூட வரல. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து கத்தாழை. இதில் இருக்க ஜெல்லை ஃபேஸ்க்கு ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். ஹேருக்கு அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங் ஆகும் ஹேரு. நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இங்கே இருக்க செடிகளுக்கான வேப்ப மரம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கனால வீட்டுக்குள்ளே அப்படியே காற்று கூலிங்காக வரும் எப்போயுமே. அப்புறம் இது தென்னை மரம், வச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த ஹைட்டு வந்திருக்கு, இன்னும் ஹைட்டு வரும். அப்புறம் இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், இதுக்கு பேர் என்னன்னு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து மருதாணி செடி, இப்போ தான் இது குட்டியாக இருக்குது, வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து தேக்கு மரம், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் லைட்டாக காயற மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் இது தூதுவளை, ஒரு மெடிசினல் பிளான்ட். அவ்வளோதான் எங்கள் கார்டனில் இருக்க எல்லா பிளான்ஸையும் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் இந்த குவாரண்டைனில் இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கடைக்கெலாம் போக மாட்டேன், கொய்யா மரத்துக்கு தான் போவேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் என்ன ட்ரீ வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். See you, bye bye.